யாரோ ஒருத்தரால் ஆரம்பிக்கப்படுற ஒரு ஒரு கதைக்கும் முடிவு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த கதையில் ஆரம்பத்துக்கு போகணும்னா இன்னொரு கதையில் முடிவுக்கு போகணும். ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஆரம்பம் இருக்கும். இந்த கதையில் ஆரம்பம் ரோலெக்ஸ் கிட்ட இருந்து. ரோலெக்ஸோட ரெண்டு டன் சரக்கு, அதாவது 2000 டன் கொக்கைனை ஏஜென்ட் விக்ரம் அண்ட் பிளாக் ஸ்குவாட் டோட்டலாக பிளாஸ்ட் பண்ணிவிட்டு சந்தனத்தையும் சாக்கடிச்சிட்டாங்க. ரோலெக்ஸும் டென்ஷன் ஆகி சிண்டிகேட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்க்ராட்சில் இருந்து, நாளைக்கு டே 1 அப்படின்னு திரும்ப அவரோட வேட்டை ஆரம்பிக்கிறாரு. சிண்டிகேட்டில் இருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே தான் நம்ம ஆண்டவர் அந்த கேங்கே தெரியாமல் ஸ்பை வேலை பார்க்குறாரு. இப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுதுல. சரி, கதைக்கு வருவோம். சிண்டிகேட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த உடன் விட்டு கிளம்பிட்டாங்க. அன்புதாஸ் அடைக்கலம் கேங்கு, ஜாஃபர் சந்தனம் கேங்கு, அப்புறம் மன்சூர் அலிகான் கேங்கு, இந்த மூணு கேங்கும் கிளம்பாமல் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோலெக்ஸ் சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. நம்ம அன்புதாசன் என்ன சொல்கிறேன்னா, எங்ககிட்ட இந்த சரக்கு அடியாளுங்க டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு வேலை செஞ்சவங்க இப்படி யாருமே உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஜாஃபர் அண்ணன், இங்கேயும் அதே தான், எங்கள் அண்ணன் எங்கள் வீடு எல்லாத்தையுமே தரமாட்டமாக்கிட்டானுங்க அப்படின்றாரு. மன்சூர் அண்ணனும் அதே தான் சொல்கிறாரு, எங்களுக்கும் அதே தான் ரோலெக்ஸு, சரக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டானுங்க, கையில் பவரும் இல்லை பவுடரும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில ரோலெக்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. ரோலெக்ஸும் அதே தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ கூட 5 டன் ரா சப்ஸ்டன்ஸ், அதாவது 5000 டன் கொக்கைன் கொலம்பியாவில் ரெடியாக இருக்குது. ஆனால் இதை எடுத்துகிட்டு வரத்துக்கும் கை மாற்றுறதுக்கும் தான் நம்மக்கிட்ட சரியான ஆள் இல்லை. டிபார்ட்மெண்ட் ப்ரெஷரு, கஸ்டம் கிளியரன்ஸு, லோக்கல் போலீஸு, இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதையெல்லாம் மீறி நம்ம சரக்கு நம்ம கை கொண்டு வரணும்னா நமக்குன்னு ஒரு ஜித்து வேணும் அப்படின்னு ரோலெக்ஸ் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம மன்சூர் அண்ணன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம சிண்டிகேட்டில் ஆள் இல்லைனா என்ன, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா வேர்ல்டில் எவ்வளோ சிண்டிகேட்ஸ் இருக்குது. சந்தன மரம் கடத்துகிற சிண்டிகேட்லேருந்து சாராயம் கடத்துகிற சிண்டிகேட் வரைக்கும், ஹவாலா சிண்டிகேட்லேருந்து ஹல்வா செய்கிற சிண்டிகேட் வரைக்குன்னு எவ்வளோ இருக்குது. அதில் நமக்குன்னு ஒரு சிண்டிகேட்டில் ஒரு பார்ட்னர்ஷிப் பேசுவோம், அதுக்குள்ளே நமக்குன்னு ஒரு ஜித்து கிடைக்காம போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஸ்லோ மோஷனில் ரோலெக்ஸோட டேபிள் கீழே பார்த்தா ஒரு பக், என்னடானா ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் உள்ளே பேசுகிற இன்ஃபர்மேஷன்லாம் ஆட்டை போட்டுட்ருக்காரு. திடீர்னு ஒரு குரல், ஜித்து என்ன ஜித்து, என்கிட்ட ஒரு கெத்தே இருக்குன்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம சாண்டி அண்ணன். அடைக்கலம் ஒன்று கெத்தா, யார் அந்த கெத்து அப்படின்னு கேட்குறாரு. அப்போ போகிற நம்ம டைட்டில் கடை பிளாடி ஸ்வீட். அப்படியே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் காஷ்மீர், லாங் ஷார்ட்டில் மலைக்கு பக்கத்தில் தனியாக ஒரு வீடு ப்ளஸ் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி, சாக்கோபார் அண்ட் பேக்கர்ஸ். கதவை ஸ்லோ ஓப்பன் பண்ணால் நம்ம தளபதி, அதாவது பார்த்திபன், அப்படியே மாசாக நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு காலிங் பெல் சத்தம், பார்த்திபன் யாருன்னு கேட்குறாரு. சரக்கு எடுக்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு ஒரு பதில். பார்த்திபன் கதவை திறந்து பார்த்தா, 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தான் சார் தெரியும், உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது.